அனைவருக்கும் வணக்கம் குஜராத் மாநிலம் கோத்ராவில் உள்ள பெரும்பாலான முஸ்லிம்கள் எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபடும் காஞ்சி இனத்தை சேர்ந்தவர்கள் பிரிவினையின் போது இவர்கள் லீக்கை ஆதரித்தனர் அந்நேரத்தில் பாகிஸ்தானில் இருந்து சிந்தி மொழி பேசும் இந்துக்கள் இங்கு புலம்பெயர்ந்து காஞ்சி முஸ்லிம்கள் வசிக்கும் பகுதிக்கு அண்மையில் குடியேறினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஆகிய ஆண்டுகளில் இந்த இரு பிரிவினர் இடையே சண்டைகளும் கலவரங்களும் நடந்து வந்துள்ளன இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஆண்டுகளில் கலவரத்தை அடக்க இந்திய ராணுவம் அழைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் ஐந்து பேர் அடங்கிய சிந்தி குடும்பம் ஒன்று முஸ்லிம்களால் கொளுத்தப்பட்டது பின்னணியில் இத்தனை துயரங்களை கொண்ட நிலையில்தான் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் மாபெரும் கொடூர நிகழ்வு அரங்கேறியது குஜராத்தில் இருந்து அயோத்தி ராமர் கோவில் யாத்திரைக்கு விஸ்வ இந்து பரிஷத் என்கிற இந்து இயக்கத்தினர் சென்றுவிட்டு சபர்மதி அதி விரைவு தொடர் வண்டியில் ஆயிரத்தி எழுநூறு பேர் அகமதாபாத்திற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தனர் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இரவு எட்டு மணி அளவில் குஜராத் மாநிலம் கோத்ரா ரயில் நிலையத்தில் தொடர் வண்டி வந்து நின்றது அந்த ரயிலின் நான்கு பெட்டிகளை சுற்றி கூட்டமாக நூற்று கணக்கானவர்கள் நின்று கொண்டு கோஷமிட்டனர் அப்போது அந்த ரயிலின் எஸ் என்கிற ரயில் பெட்டி தீப்பிடித்து ஏறிந்தது அடுத்தடுத்து மூன்று பெட்டிகள் இருந்தன அந்த பெட்டியில் கர சேவகர்கள் இருந்தனர் அந்த ரயிலை சூழ்ந்து கொண்ட ஒரு கும்பல் தீயை அணைக்காமல் அதிகரிக்க வைத்தது இதில் ரயிலுக்குள் இருந்த ஐம்பத்தி ஏழு பேர் தீயில் கருகி இறந்தனர் இதில் பதினான்கு குழந்தைகள் இருபத்தி ஏழு பெண்கள் அடக்கம் இந்த படுகொலையால் இந்தியா மட்டுமல்ல உலகமே அதிர்ந்தது இஸ்லாமியர்களின் வெறியாட்டத்தால் வெடித்த இந்த வன்முறை இறுதியில் பல நூறு உயிர்கள் பரிவக காரணமாக அமைந்தது குஜராத் காவல்படையின் சிறப்பு புலனாய்வு குழுவால் இது இஸ்லாமிய குழு ஒன்று நூற்றி நாற்பது லிட்டர் பெட்ரோலை நிகழ் நாளுக்கு முந்தைய நாளே சேகரித்து வைத்து கர சேவகர்களை கொல்ல திட்டமிட்ட சதி என கண்டறிந்தது அதன் பின்னர் பல்வேறு விசாரணை கமிஷன்கள் வேறு வேறு விதமாக அறிக்கை சமர்ப்பித்தன எத்தனை அறிக்கைகள் புலனாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டாலும் வரலாற்றில் மறக்க முடியாத நாளாக அமைந்துவிட்டது பிப்ரவரி இருபத்தி ஏழு நன்றி